மாதிரி நான் டோல் கேட்க வந்துட்டேன். தெரியும் ருத்ரவேல், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு இல்லை, நான் காருக்குள்ளே தான் இருக்கேன். வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சிரிக்கிறதா அழகிறதா தெரியலையே. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? நானே வந்து வாங்கிட்டேன், நீங்கள் என்ன பிடிச்சிட மாட்டீங்களா? பணத்தை எடுத்துட்டு கார்லேருந்து கீழே இருக்கேன். யாரும் வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். மாமா இருங்க, மாமா நானும் வரேன். ருத்ரவேல், நீங்க கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். அப்படியே ஒரு வாக்கிங் போனீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் குறையும். நடங்க நடங்க, நல்லா என்னை தேடிக்கிட்டே நடங்க. போங்க போங்க போங்க. நில்லுங்க நில்லுங்க. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கா? அதுக்குள்ள அந்த பணத்தை போட்டுருங்க. ஓடுங்க ருத்ரவேல். மறுபடியும் இன்னொரு டிமானிட்டைசேஷன் வந்துட போகுது. உங்களுக்கு என்ன பணத்தை போட்டு கூந்தலாக போச்சுன்னு போயிருவீங்க? பேங்க் வாசல கால் கணக்கு நான் போயிருக்கணும். நான் இந்த டீனேஜ் அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. போடுங்க. இதே ரூட்ல இன்னொரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க ஒரு தர்கா இருக்கும். அங்க எல்லாரும் உங்க பையன் தூங்கிட்டு இருக்கிறதா நினைப்பாங்க. ஆனா அவன் மயக்கத்துல இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு வேகமா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்க பையனை காப்பாத்தலாம். யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஜல்தி செலவு. என்ன மாமா போய் பார்க்க? நடந்த விஷயத்தை நீங்களே டிசிட்டு ஒரு வார்த்தை சொல்றது நல்லது மாமா. சார், சரி. பேஷண்ட் லோகேஷோட ஃாதர் யாரு? நான் தாமா. உங்களை சீஃப் டாக்டர் சீக்கிரமா வர சொன்னாங்க. வாங்க சார், போலாம் போலாம். ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், என் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நான் வீடு கூட்டிட்டு போலாமா? உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. உங்கள் பையனோட கேஸ் பற்றி தான் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இன்றைக்கு காலையில் என் பையன் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஃபோன் பண்ணவன் உன் பையனை கிட்னாப் பண்ணியிருக்கேன், 4 கோடி ரூபா கொடுத்தாதான் விட முடியும்னு சொன்னான். நான் பயந்தே போயிட்டேன். பையனை ஏதாவது செஞ்சிருவானான்னு சொல்லி நான் போலீஸு கூட இன்ஃபார்ம் பண்ணல. நான் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போய் பையனை பார்த்தா பாவம் புள்ள மயக்கத்தில் இருந்தான். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மயக்கம் தெரிஞ்சிருச்சா டாக்டர்? நான் வீடு கூட்டிட்டு போலாமா டாக்டர்? சார், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாரோ ஒருத்தர் கடத்தல் நாடகம் நடத்திருக்காங்க. உங்க பையனோட ஆண் உறுப்பை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நாங்க மெடிக்கல் சயின்ஸ்ல இத பெனெக்டோமின்னு சொல்லுவோம். காஸ்ட்ரேஷன் பெனெக்டோமின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. இதுல காஸ்ட்ரேஷன் பண்ண ஆண் உறுப்பை திரும்ப பொருத்துறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பெனிக்டோமி செஞ்ச அந்த ஆர்கனை 4 to 5 hoursக்குள்ளே பொருத்தி திரும்ப பெற முடியும். அந்த ஆர்கனும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கேஸ்ட்ரேஷனுக்கும் பெனிக்டோமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஆனால் என்னோடய 25 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு நைஃப் ஹேண்ட்லிங் நான் பார்த்ததே இல்லை சார். எல்லாத்துக்கும் மேலே பேஷண்ட்டோட உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க. ஏ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன். அப்சல்யூட்லி. அனஸ்தீசியா லெவல் கூட ரொம்ப சரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களை என்ன தான் செய்ய சொல்கிறீங்க டாக்டர்? இப்போ அந்த ஆர்கனை கண்டுபிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இதில் இருக்கிற பர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது இந்த பெனெக்டமி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. உயிரோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு உறுப்போட அருமையும் தெரியுங்கிறது தான் யதார்த்தம். இதை யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி மோட்டிவ் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் இதை செஞ்சவங்க கண்டிப்பாக அந்த ஆர்கனையும் பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. போங்க சார், போய் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க கையில் காலில் விழுந்தாச்சும் அதை கொண்டு வாங்க. பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கோல்டன் பீரியட். அதை எங்களால் ஒரு 1 to 1.5 hours தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் பொருத்துறதை தவிர வேறு வழி இல்லை.
But I'm really sorry to say this. According to medical science, it helps only for urinal discharge. அது வெறும் சிறுநீர் கழிக்க மட்டும்தான் உபயோகப்படும். சார், இப்படி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமா போய் அந்த ஆர்கனை கொண்டு வர வழியை பாருங்க சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யோகா மானம் போயிடும். யோகா இந்த பினெக்டம் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. A well experienced surgeon. டேய் டாக்டர். டாக்டர் நலன் குமார், உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. டேய், நீங்க இந்த உலகத்தில் சாவை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ருத்ரவேல். ஒன்றுட்டா மட்டும் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருமா? சொல்கிறேன், உனக்கு என்னதான் வேணும்? இன்னும் என் சொத்து பணம் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ். உலகத்திலே பெரிய சொத்து அதான் இல்லை. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த 4 கோடி உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நீ வேணா அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பொருள் இருக்குதுல்ல அதை கடையில் கடையில் வாங்கிக்க, இல்லை எங்காச்சும் பெரிய மால்லையோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட புக் பண்ணல. நல்ல ஐடியா இல்லை? முடியாதுல்ல, பணத்தாலையும் பவராலையும் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது ருத்ரவேல். எனக்கு இன்னும் 2 டிமாண்ட் இருக்கு, அதை செஞ்சு கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போங்க. சொல்லு, அந்த டிமாண்ட் என்னன்னு சொல்லு ப்ளீஸ். எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்தே கேம் ஆரம்பிச்சிடலாம் ருத்ரவேல். மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லையா, அங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க ருத்ரவேல். அண்ணா ஒரு டீங்கண்ணா. அப்புறம் செடியில இருந்து பூவை பறிச்சிட்டோம்னா என்னதான் தண்ணி தெளிச்சு வச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பூ வாடிடும் இல்லையா? இதை விட நாகரிகமா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. அது வரைக்கும் எனக்கு பிரேக் டைம். மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் முதற்கட்ட விசாரணை. சாட்சிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்.